வணக்கம் ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் இண்டோ இஸ்லாமிக் கல்ச்சர் அண்ட் ஆர்கிடெக்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்தோ இஸ்லாமிக் கல்ச்சர் பார்ப்போம் இது வந்து காம்போசைட் கல்ச்சரோட குரோத்தை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அராப் ட்ரேடர்ஸ் எல்லாமே இங்கே ட்ரேட் பண்ண வந்த டைமு நம்மளோட கல்ச்சராக அவங்களோட கல்ச்சரை வந்து மிக்ஸ் ஆச்சுது அதனால தான் அசிமிலேஷன் நடந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ரெண்டு கல்ச்சரும் வந்து ஃப்யூஸ் ஆகிருக்கு அதாவது ஹிந்துயிசமும் இஸ்லாமிசம் வந்து ஆகி தான் இண்டோ இஸ்லாமிக் கல்ச்சர் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு குரோத்தில் ரெண்டு ஸ்டேஜில் குரோத் நடந்துருக்கு ஃபஸ்ட்டு வந்து ஏர்லி மிடிவல் இது சுல்தானேட் ஃபேஸுன்னு சொல்லுவோம் அப்புறமா செகண்ட் வந்து முகல் ஃபேஸு இதில் அக்பரோட டைம் தான் அவர் வந்து லிபரலிசம் பாலிசியை ஃபாலோ பண்ணதுனால இது வந்து நல்லா ப்ளூம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கல்ச்சர் ப்ளூம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா ஸ்காலர்ஷிப்பு லிட்ரேச்சர் இந்த ரெண்டுலேயுமே வந்து ரெண்டு கம்யூனிட்டியுமே அத அதோட இன்ஃப்ளூயன்ஸை வந்து காட்டிகிட்டு தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா ஸ்ப்ரீட் ஆஃப் சிந்தசிஸ் மியூச்சுவல் ஹார்மோனி இதனாலையும் நியூ காம்பசைட் கல்ச்சர் வந்து டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஆனது ஹாப்பி தான் எக்ஸ்ட்ரீம் ஹிந்துயிசமும் எக்ஸ்ட்ரீம் இஸ்லாமிசமும் இல்லாமல் நார்மலாக லிபரலாகவே இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து மெயினான இது யாரோட ரூல் டைம் நடந்திருக்கு அப்படின்னா அக்பரோட டைமில் தான் இந்த இண்டோ இஸ்லாமிக் கல்ச்சரோட வாட்டர் மார்க்கை நம்ம பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா சாலியண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் இண்டோ இஸ்லாமிக் கல்ச்சர்னு பார்க்கும்போது மேத்தமெட்டிக்ஸில் அராப்ஸு கூட இந்தியன்ஸ்டேருந்து தான் அந்த யூஸ் ஆஃப் டிஜிட்டல் லேர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா நாலேஜை என்ஹான்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக நிறைய சான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட்டு அதாவது மேத்ஸு அஸ்ட்ராலஜி மெடிசின் பொலிட்டிக்ஸு இதெல்லாம் கூட அராபிக்கில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா டர்க்ஸ் வந்து இந்தியாவை நல்லா விரும்பியிருக்காங்க அதில் அரா அமீர் குஷ்ரூ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா டெல்லியை வந்து உகல்டு சொல்லியிருக்காரு இது வந்து ஹசரத் ஐ டெல்லி அப்படின்னு அதாவது இதுக்கு மீனிங் என்னென்னா செகண்ட் ஹெவன் அண்ட் கிரேட் சென்டர் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னா அமீர் குஷ்ரு வந்து டெல்லியை புகழ்ந்து சொல்லியிருக்கார் அப்புறமா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர்ஸ் இந்த க்ரோத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ண ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் பார்க்கும்போது இஸ்லாமிக் கல்ச்சர் தான் இது வந்து சிஸ்டம் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்புறமா அவங்களோட காமன் லாங்குவேஜ் அது வந்து ரைஸ் ஆச்சுது சூஃபி பக்தி மூமெண்ட் எல்லாமே வந்து இதுக்கு காரணமாச்சுது இண்டோ பெர்ஷியன் லிட்ரேச்சரோட டெவலப்மெண்ட் இதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு சோசியல் கஸ்டம்னு பார்க்கும்போது மெனி காமன் ப்ராக்டிசஸ் அதாவது ஹிந்துசமும் இஸ்லாமிசம் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து காமனான ப்ராக்டிசஸ் நிறைய இருந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மேல் சைல்டு மேரேஜ் மேல் சைல்டு அண்ட் மேரேஜ் அதாவது மேல் சைல்டு பிறந்தாலோ மேரேஜ் நடக்கும்போது நல்லா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க மியூசிக்கல் என்டர்டைன்மெண்ட்டும் ரெண்டு கம்யூனிட்டிக்குமே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க வெட்டிங் செரிமனியை நல்லா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து போத் கம்யூனிட்டிக்குமே வந்து சேமாக தான் ஆல்மோஸ்ட் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா ஹிந்துஸ் வந்து முஸ்லீமோட ஃபெஸ்டிவலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க முஸ்லீம்ஸ் ஹிந்துஸோட ஃபெஸ்டிவலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க ஹிந்துவோட சூப்பர்ஸ்டிஷன்ஸையும் முஸ்லீம்ஸ் வந்து நினச்சிருக்காங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க அந்த செரிமனி ஆஃப் ஆர்டிக்கு வேறு நேம் கொடுத்து அதுவும் முஸ்லீம் சொசைட்டியில் இருந்திருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்புறமா முஸ்லீம்ஸோட பர்தா சிஸ்டம் செக்குலேஷன் ஆஃப் விமன் இது கூட ஹிந்துயிசத்துக்கு அதுக்கப்புறம் ஹிந்துக்கு அதுக்கப்புறமா தான் தெரிய வந்திருக்கு இஸ்லாமியோட இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் ஹிந்துஸுக்கு பர்தா சிஸ்டம்லாம் தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா ஹிந்து சொசைட்டியில் வந்து சிஸ்டம் ஆஃப் டிவர்ஸுங்கிறது ஒன்று தெரியாமல் இருந்தது முஸ்லீமோட இன்ஃப்ளூயன்ஸ்னால இது தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா டௌரி சிஸ்டம் ஹிந்துவிசமில் இருந்த டௌரி சிஸ்டம் வந்து முஸ்லீமுக்கு போக ஆரம்பித்தது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க முஸ்லீமில் வந்து கேஸ்ட் அண்டு கிளாஸ் டிஸ்டிங்ஷன் வந்து ஹிந்துவிசம்னால் டெவலப் ஆச்சுது ஹிந்துவில் இருந்தது மாதிரியே நியூ கேஸ்ட்டு சப் கேஸ்டெல்லாம் வந்து டெவலப் ஆச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க அன்டச் அப்படின்ட்டுங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு முஸ்லீம் சொசைட்டியில் வர ஆரம்பிச்சுட்டு இதனால தான் சியாஸும் சன்னி முஸ்லீமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேட்ரிமோனியல் அலையன்ஸ் வந்து வச்சுருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா லாங்குவேஜ் அண்ட் லிட்ரைச்சர்னு பார்க்கும்போது நிறைய வந்து முஸ்லீம் இன்வைடர்ஸ்லாம் அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் டைம் என்ன லாங்குவேஜ் பேசியிருக்காங்க அப்படின்னா அராபிசைஸ்டு பெர்ஷியன் மிக்ஸ்டு வித் டர்க்கிஷ் இந்த லாங்குவேஜ் தான் வந்து அவங்க பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க லிட்ரரி எல்லாம் பார்க்கும்போது மராத்தியோட லிட்ரரி ஒர்க்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் எல்லாமே வந்து பெர்ஷியனோட ஒரிஜினாக தான் இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா மாடர்ன் உருது வந்து ஃப்ளரிஷ் ஆச்சுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க இதுதான் வந்து முஸ்லீம் ரூலர்ஸோட கோர்ட்லலாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா நிறைய ஃபேமஸ் பொயட்ஸ் நேம் கொடுத்துருக்காங்க இவங்க தான் லிட்ரேச்சர் ஆஃப் டெக்கானுக்கு வந்து அதோட க்ரோத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிறைய நேம் கொடுத்துருக்காங்க அப்புறமா உருது லாங்குவேஜ் வந்து அவங்களோட காமன் லாங்குவேஜ் ஆச்சுது அப்படின்னு அதை ஹிந்துஸ்தானி அப்படின்னு சொல்லுவோம் முஸ்லீமும் ஹிந்துஸோட காமன் லாங்குவேஜாக உருது லாங்குவேஜ் ஆச்சுது அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா இண்டோ பெர்ஷனோட கான்ட்ரிபியூஷன் லிட்ரேச்சரில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது லிட்ரேச்சர்லேயே அந்த இஸ்லாமிசத்தோட ரிலீஜியஸ் தாட்டு சுஃபி ஃபிலாசபி எத்திக்ஸு சயின்ஸு இதெல்லாமே வந்து இன்வால்வ் இன்வால்வ் ஆகி இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க லிட்ரேச்சரில் இதெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா முஸ்லீம்ஸு கூட ஹிந்துஸோட சயின்ஸு அப்புறம் மெடிசின் அஸ்ட்ராலஜி இதெல்லாம் பற்றி படிக்கிறதுக்கு ஆர்வமாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா இம்ப இம்பார்டான ஒரு புக்கு இருந்து பெர்ஷியன் லாங்குவேஜுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருக்காங்க அந்த புக்கு நேம் என்ன அப்படின்னா ஐ செகந்தரி இது வந்து மெடிசன் ரிலேட்டடான ஒரு புக்கு இதை இருந்து பெர்ஷியனுக்கு வந்து இவங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா முஸ்லீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண கிராஃப்ட் அண்ட் ஆர்ட்டை கூட ஹிந்துஸ் வந்து யூஸ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறமா ரிலீஜியன்னு பார்க்கும்போது இஸ்லாமிக் ரிலீஜியனோட சோஷியல் தாட் எல்லாமே சவுத் இந்தியாவில் எப்படி வந்துச்சு அப்படின்னா அராபி ஏஜென்சினால தான் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நார்த் இந்தியாவில் இஸ்லாமிக்கோட இன்ஃப்ளூயன்ஸ் யார்னா நல்லா வந்துச்சு அப்படின்னா ராமநந்து கபீர் நானக் இவங்களால தான் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா சுஃபி செக்ட்ஸு அவங்க வந்து சுஃபி செக்ட் ரைட்டர்ஸு பொயட் எல்லாமே வந்து ஹிந்து டாக்ட்ரினே வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்றது அதாவது முஸ்லீம் ரைட்டர்ஸ் வந்து ஹிந்து டாக்ட்ரினை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு டாலரேஷன் பாலிசி வந்து கண்டிப்பாக இருந்திருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது அதுக்கப்புறமா முஸ்லீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹிந்து சயின்ஸ் எல்லாமே வந்து ஒர்ஷிப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதனால தான் காமனான ஒர்ஷிப் ஒரு ட்ரூ சைண்ட்டு ஒர்ஷிப் அப்படின்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறமா பக்தி கல்ட்டோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா சூஃபிசம் கூட ஹிந்து சொசைட்டிலையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதனால தான் ஈஸ்டர்ன் வெரைட்டி ஆஃப் சுசி சூஃபியசம்னு ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு அதாவது ஹிந்து இருந்து வந்து ஒரு ஆஃப் ஷூட் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா சூஃபி சயின்ஸ் ஆஃப் சிஸ்டி இவங்க எல்லாருமே வந்து ஹிந்து சயின்ஸை போலயே இருந்திருக்காங்க ஆனாலுமே ஹிந்து கம்யூனி கம்யூனிட்டியில் இவங்களுக்கு வந்து அட்ராக்ஷன் எதுவுமே கிடைக்கல உண்மையான அட்ராக்ஷன் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அக்பர் டைமில் பார்க்கும்போது நல்ல ஒரு காண்டாக்ட் இருந்திருக்கு ஹிந்துயிசத்துக்கும் முஸ்லீம் செயின்ஸுக்கும் ஹை கிளாஸ் ஹிந்துஸ்க்கும் வந்து நல்ல ஒரு காண்டாக்ட் வந்து அடிக்கடி இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா சூஃபி மூமெண்ட்டுனால ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் க்ரியேட் ஆகி நல்ல படித்த ஹிந்து முஸ்லீம்ஸோக்கு அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு காமன் பிளாட்ஃபார்மாக சூஃபி மூமெண்ட் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சூஃபிஸ்ட் வந்து எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் எதுவுமே காட்டலை அதாவது வேறு மதத்துலேருந்து வரவங்க இவங்க தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது எது காட்டலை அவங்களோட ஃபாலோவர்ஸுக்கு அவங்க வந்து டாக்டர்ன்ஸை வந்து ப்ரீச் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க அப்படின்னு எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறமா ஆர்ட் அண்ட் கல்ச்சர்னு பார்க்கும்போது ஹிந்துயிசம் ஹிந்துஸ் முஸ்லீம் ரெண்டு பேருமே அவங்களோட ஓன் ஸ்டைலை வந்து டெவலப் பண்ணிகிட்டே தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏர்லி முஸ்லீம் இன்வைடர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹிந்து கிராஃப்ட் மேனை கூப்பிட்டு அவங்கள வந்து க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுலையும் டிசைன் பண்ணுறதுக்கும் அவங்கள யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஹிந்து கிராஃப்ட் மேனை கூப்பிட்டு பண்ணதுனால இந்த ஹிந்து ஆர்கிடெக்சர் வந்து முஸ்லீம்ஸில் முஸ்லீமோட இதில் வந்துவிட்டால் அதே போல் முஸ்லீம் ஃபியூச்சர்ஸும் வந்து இருந்திருக்கு ஆர்ச்சஸ் டோம்ஸு மினரட்ஸு இதெல்லாம் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா அவங்களோட அந்த பில்டிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆர்டிஸ்டிக் குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா சொல்கிறாங்கன்னா டோம்ஸ் ஆஃப் இஷா கான் ஹுமாயின் பில்டிங் ஆஃப் ஃபேத்தக்பூ சிக்ரி இதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து சைலண்டான விட்னஸ்ஸாகவே இருக்குது ஹிந்துவோட முஸ்லீமோட கல்ச்சர் வந்து ஃப்யூஸ் ஆனதுக்கான சைலண்ட் விட்னஸாகவே இருக்குது இதுதான் அக்பரோட ட்ரீமாக கூட இருந்திருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா நியூ ஃபாரின் ரூல்ஸ் வந்து இன்ட்ரொடியூஸ் ஆச்சு இதனால் டோம்ஸு மின்னர் டோம்ஸ் இதெல்லாம் வந்து ஆர்கிடெக்சரில் டெவலப் ஆச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா ஹிந்து டெம்பிளில் கோல்டன் கலர்ஸ் கலசம் வந்து மேலே இருக்குமா அதே போல் முஸ் முஸ்லீம்ஸோட இதுலேயும் அந்த மாஸ்க்லையும் வந்து ஸ்டோன் கலர்ஸ் வந்து வச்சுருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா முகல்ஸ் வந்து கார்டன்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட இதில் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்கள இதை ஆல்ரெடி பார்த்துருக்கோம் கார்டன்ஸ்லாம் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அப்புறமா பெயிண்டிங்ஸ்னு பார்க்கும்போது எந்த ஒரு உயிருள்ள மனுஷனையோ இல்லை உயிருள்ள எந்த ஜீவனையும் வந்து அவங்க பெயிண்ட் பண்ணுறத அவங்க விரும்பலை ஆர்த்தோட்ஸ் முஸ்லீம் விரும்பலை ஆனால் சில முஸ்லீம் வந்து இதை அப்படியே சில ரூலர்ஸ்லாம் வந்து அப்படியே இதை வந்து கிவ் அப் பண்ணலை கொஞ்சம் காப்பி பண்ணிவிட்டு ஓரளவு அப்படி பண்ணிகிட்டே தான் இருந்திருக்காங்க வரைஞ்சிட்டு தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா முகல்ஸ் வந்து இந்த ஆர்ட்டுக்கு நல்ல ஒரு கிரேட் பேட்டர்னாஸாக பேட்டர்ன்ஸாக தான் இருந்திருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க பாபரோட இன்வேஷன் அதுக்கு முந்தின டைம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா பெக்ஷாட்னு ஒருத்தருக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க ஹானர் பண்ணியிருக்காங்க இந்த ஆர்ட்டுக்காக அவரை ஹானர் பண்ணி அவர் பண்ண அந்த ஆர்ட்டை வந்து சாம்பிளுக்கு வச்சுருக்காங்க இதை என்கரேஜ் பண்ணது யார் அப்படின்னா நோபல்ஸ் தான் என்கரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா நியூ ஸ்டைல்ஸ் எல்லாமே வந்து எவால்வ் ஆச்சு தான் அவங்களோட ட்ரெடிஷனை ரிலேட் பண்ணியே வரைய ஆரம்பித்தாங்க அப்படின்ட்டு இதனால அஜந்தாவோட அஜந்தா ஸ்கூல்லையும் திம் திமுரிட் ஸ்கூலோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா ப்ரிடாமினன்ஸ் ப்ரிடாமினேட்டிங் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கிறது வந்து பேரண்ட்ஸ் ஸ்டைல் அதாவது இந்த ராஜ்புட் பகரே ஸ்டைல் ஆஃப் ஜெய்ப்பூர் தான் ப்ரிடாமினாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அப்புறம் மியூசிக்னு பார்க்கும்போது முஸ்லீம்ஸ் முஸ்லீமோட ஹார்ட்டில் இந்தியன் மியூசிக் வந்து நல்ல ஒரு பிளேஸை வந்து பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களோட ஒவ்வொரு ஃபீலிங்ஸையுமே வந்து அது மிகைப்படுத்தி சொல்கிறது மாதிரி அந்த மியூசிக் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதனால ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா நிறைய மியூசிஷியன்லாம் வந்து டெவலப் ஆகியிருக்காங்க சுல்தானே பீரியட்ல பார்க்கும்போது குஷ்ரோ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நியூ ராகாஸ்லாம் வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நியூ ராகாஸ் ரெண்டு நேம் கொடுத்துருக்காங்க கவாலிஸ் கயால்ஸ் அந்த ரெண்டு நியூ ராகாஸ் வந்து குஷ்ரு வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா முஸ்லீம்ஸ் கூட ஹிந்துஸோட மியூசிக்கல் எல்லாம் வந்து அடர் பண்ணி நிறைய பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா அக்பர் வந்து மியூசிக்கில் ரொம்ப ஒரு லவ்வராக இருந்திருக்காரு அதனால் அவர் நிறைய மியூசிஷியன்ஸ்லாம் வந்து பேட்டர்னைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா நிறைய ராகாஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதனால தான் ஹிந்துஸ்தானி ஸ்கூல் ஆஃப் நார்த் இந்தியன் மியூசிக் வந்து டெவலப் லெவலில் பாய்ச்சுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா கம்பைலேஷன் ஆஃப் குன்யாத் உத் மன்யா இது என்ன அப்படின்னா இந்தியன் மியூசிக்கோட ஃபஸ்ட் ஒர்க்கு இதை பண்ணது யார் அப்படின்னா முஸ்லீம் ஸ்காலர்ஸ் தான் பண்ணியிருக்காங்க இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான நோட்டபிள் ஒன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா ஜவுன்பூரில் ஒரு சுல்தான் இருந்திருக்காங்க இவங்க யாருனா ஹுசைன் சா சர்க்கி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த காயல் கண்டுபிடிச்சாங்கள காயன் அந்த நியூ ராகா கண்டுபிடிச்சாங்கள் அதுக்கு வந்து இவங்க ஹெல்ப் பண்ணவங்களா இருந்திருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா சா சர்கி வந்து நிறைய நியூ ராகாஸ்லாம் கம்போஸ் பண்ணி இது மூலமாட்டு காயலோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் இவருக்கு வந்து ஒரு பட்டம் கொடுத்துருப்பாங்க சங்கீத சிராமணி அப்படின்ட்டு வந்து இதை இந்த பட்டத்தை இவருக்கு வந்து டெடிக்கேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் காஷ்மீர்லேயும் நிறைய பேட் நிறைய பேர் பேட்டர்னைஸ் காஷ்மீரில் ஒரு சுல்தான் இருக்கார் இவரோட தான் நிறைய மியூசிஷியனால் சங்கீதா ரத்னாகராவோ அதுக்கு கம் கமெண்ட்ரி எழுத முடிஞ்சுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இது வந்து இதோட கல்ச்சர் முடிஞ்சது இஸ்லாமிக் கல்ச்சர் முடிஞ்சது இனி இண்டோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் ஆர்கிடெக்சரில் பார்க்கும்போது பெர்ஷியன் க்ரீக் சைனீஸ் மங்களாய்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இனிஷியலாக மங்களாய்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் இருந்திருக்கு ஹிந்துயிசம் இஸ்லாமிசம் இவங்களோட இதில் வந்து கான்ஃப்ளிக்ட்டு தான் இருந்துகிட்டே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா கிராஃப்ட் மேனோட எஃபோர்ட்னால நல்ல ஒரு குவாப்ரேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க முஸ்லீம்ஸ் என்னெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ட்ரூ ஆர்ட்ஸ் பிரின்சிபிள் இவங்க தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க மினார்ட்ஸு மினார்னு சொல்லுவோம் சயின்டிஃபிக்கான ஃபார்ம் சயின்டிஃபிக் ஃபார்முலா மோட்டரை வந்து சிமெண்டிங் அண்ட் ஆட்டு இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்புறமா கேலிகிராஃபி டெக்னிக் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க ஜல்லி ஒர்க் இதெல்லாமே வந்து முஸ்லீம்ஸ் இன்ட்ரொடியூஸ் பண்ணது அப்புறமா ரிலீஜியஸ் ஸ்ட்ரக்சர்னு பார்க்கும்போது ரெண்டென்னு இருக்குது மாஸ்க்கு தோம்பு மாஸ்க்னு பார்க்கும்போது என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் மாஸ்கில் இருக்குது அப்படின்னா மேம்பார் இது வந்து புல்பீட்டு இந்த இடத்துல தான் இமாம் நின்றுட்டு ப்ரேயர் நடத்துவார் அதுக்கப்புறமா மிக்ராப் இது வந்து ப்ரேயர் நெச்சி இது வந்து மெக்காவ் ஃபேஸ் பண்ணி இருக்கிறது மாதிரி இருக்கும் அப்புறமா ஐவான் இது ப்ரேயர் ஹால் ஹவுதுன்னு ஒரு டேங்க் இருக்குது இது வந்து அப்லியூஷன் டேங்க் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறமா ஷகு ஆர் ஷேஹான் இது வந்து ஓப்பன் கோட்யார்ட் யார்ட் அப்புறமா ரிவார்க் இது வந்து ஆர்கேடை சொல்கிறது மினார் இது வந்து மினரட்ஸ் அப்புறமா டோம்னு பார்க்கும்போது முஸ்லீம்ஸ் வந்து நியூ கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க சிலதில் வந்து க்ரேவ் இருக்கும் வித்தவுட் கிரேவ்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எப்போவுமே என்ட்ரன்ஸ் வந்து சதன் சைடை பார்த்து தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா ஒரு டோம் நேம் கொடுத்துருக்காங்க ரவுசா டோம் இது வந்து கார்டனில் இருக்குது இதோட சிக்னிஃபிகன்ஸ் சிக்னிஃபிகென்ஸ்னு பார்க்கும்போது ரிலீஜிய சிக்னிஃபிகன்ஸ் அப்படிக்கும் ஆர்க்கிடெக்சரல் சிக்னிஃபிகன்ஸ் தான் நல்ல இம்பார்ட்டண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா மக்பாரா சாம்பர் இதில் வந்து கிரேவ் இருக்குது அப்புறமா இன்னொரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள் சென்னோ டாப் தோம் ஸ்டோன் இதில் வந்து ஆக்சுவலான கிரேவ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா செக்குலர் ஆர்க்கிடெக்சர்னு பார்க்கும்போது எந்த ஒரு டெஃபினெட்டான கிளாசிஃபிகேஷன் இதில் இல்லை வேறு ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது ஃபோர்ட் ஃபோர்ட் மாதிரி ஹவுஸஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சுல்தான் ரெண்டு பார்ட்டா பிரியுது இம்பீரியல் ஆர் டெல்ஹி அப்புறமா ப்ரொவின்ஷியல் இம்பீரியல் ஸ்டைலில் பார்க்கும்போது நாலன வருதா ஸ்லேவ் கல்ஜி துக்லக்ஸ் லோடி ஸ்லேவ் வந்து இல்பாரி டைனஸ்டி அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து மிடிவெல் இந்தியா படிக்கும்போது பார்க்கலாம் இவங்களோட இதில் பார்க்கும்போது ஹிந்துவிசம் முஸ்லீம்ஸம் அவங்களோட இதில் ஒரு கான்ஃப்ளிக்ட்டு தான் இருந்துகிட்டே இருந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா முஸ்லீமோட ஆர்கிடெக்சரல் எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க ஹிந்து மோட்டிவ்ஸில் தான் எல்லாமே வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஃபேமஸான மானுமெண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது குதிப் மினார் இதில் வந்து நாலு ப்ரொஜெக்டிங் பால்கனிஸ் இருக்குது அஞ்சு ஸ்டோரி இருக்குது இந்த டைக்ராம் பார்த்தா புரியும் இதில் இதை யார் பில்ட் பண்ணால் அப்படின்னு பார்க்கும்போது மிஸ் தான் பில் பண்ணியிருக்காரு மேலே போக 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 ஆட்டு அந்த பால்கனி வந்து இருக்குது அந்த ஸ்டோரி வந்து டிமினிஷாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா அப்பர் மோஸ்ட்டில் வந்து ரெண்டு லேயர் இருக்கா ரெண்டு ஸ்டோரியில் இது வந்து ப்ரோஷா துக்லக் பண்ணது கீழே வந்து மூணு ஸ்டோரி இருக்கா இது மார் இது வந்து ரெட் சாண்ட் ஸ்டோன்னால் பண்ணியிருப்பாங்க மேலே இருக்க ரெண்டுமே வந்து மார்பிளில் பண்ணியிருப்பாங்க இது வந்து சிமெட்ரியாக இருக்குது ரிச் ஆர்னமெண்டேஷனாக இருக்குது அப்படின்னு அப்புறமா லேட்டராக பார்க்கும்போது அந்த ப்ரொஜெக்டிங் பால்கனிஸில் வந்து பிரிட்டிஷ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரெயிலிங்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா அதை தின் கா ஜோப்ரா இது அஜ்மரில் இருக்குது இது எந்த எது இதோட ஸ்டைல் வந்து குவாத்தல் இஸ்லாம் மாஸ்க் அதுக்கு ரிசம்பிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா இதுலேயும் வந்து ஒயிட் மார்பிளில் தான் இதை கவ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா தோம்பா சுல்தான் காரி இது மெரோலியில் இருக்குது இதோட பிளான் ஃபார்ம் எல்லாமே வந்து யூனிக்காக இருக்குது இது பண்ணது வந்து மிஸ் தான் ஸ்கொயர் சாம்பராக இருக்குது ஆனால் ரூஃப் பார்க்கும்போது ஆக்டோகனல் ரூஃபில் இருக்குது ஏன்னா நாலு கார்னர்லேயுமே வந்து ரவுண்டான டவர் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மானுமெண்டல் டாம்பின் இந்தியா அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு மானுமெண்டல் டோம்பின் இந்தியான்னு கேட்கும்போது இது தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா இது வந்து குப்தா டெம்பிள் ஸ்ட்ரக்சரு இது யூஸ்டு பை குப்தா டெம்பிள் ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா பால்பனோட தோம்பு இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ட்ரூ ஓசரை ஸ்டார்ச் ஓசரை ஸ்டார்ச்னால் ஒன்றும் இல்லை அந்த ஆர்ச் வந்து வளைவாட்டு தான் சொல்லியிருக்காங்க அப்புறமா கல்ஜி டைனஸ்டி இதில் வந்து ஃபேமஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்கும்போது இன்கம்ப்ளீட்டான டவர் ஒன்று இருக்குது இது என்னென்னா அலை மினார் இது எதுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா குதுப் மினார்க்கு பக்கத்தில் தான் இருக்குது ஆனால் இதோட ஹைட்டுன்னு பார்க்கும்போது குதுப் மினார் விடைக்கும் டொயஸ்டாக ஹைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா அலை தர்வாசா இதுவும் குதுப் மினார் பக்கத்தில் தான் இருக்குது இதில் எக்ஸலண்ட்டான கேலிகிராஃபி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்டிரிகேட் டிசைன்லாம் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா இதில் வந்து ஹாஸ் வந்து ஃபஸ்ட்டு டைம் இதில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா ஜமத் கா கானா மஸ்ஜித் இதுதான் வந்து ஏர்லியஸ்ட் எக்ஸாம்பிளாக ஹோலி முஸ்லீம் ஐடியாஸ் ஃபுல்லாகவே முஸ்லீம் ஐடியாஸில் தான் பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இதில் ரெட் சாண்ட் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆர்ஸ் அண்ட் டோ மெத்தட் இருக்குது சிமெண்டிங் ஏஜெண்டா ஏஜெண்டாட்டு மோட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்புறமா சிரின்னு ஒரு சிட்டி வந்து அலாவுதீன் கில்ஜி தேர்ட்டி நாட் ஃபோரில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா துக்லக்னு பார்க்கும்போது எல்லா மெயினான ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து துக்லக்தாபாத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்க்கும்போது பில்டிங்ஸ் எல்லாமே பிளாட்ஃபார்ம் மேலே தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா தோம்பு கூட ஃபோர்ட் மாதிரியான அப்பியரன்ஸ் நம்மளுக்கு தருது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் டால் கேட்வேஸ் டவர்ஸ்லாம் இருக்கிறதுனால தான் ஃபோர்ட் மாதிரி அப்பியரன்ஸ் நம்மளுக்கு தருது அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்லோப்பிங் வால்ஸ் இருக்குது பட்டர் டெக்னிக் அதாவது ஹார்ச்சு லிண்டல் ரெண்டு இருக்குது அந்த ரெண்டோட காம்பினேஷன் தான் பட்டர் டெக்னிக் இதை வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க கிரே சாண்ட்ஸ்டோன் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த கலர் இந்த கலர்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் யுபிஎஸ்சியில் கொஸ்டின்லாம் வரது கிரேஸ் அண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க மினிமமான டெக்கரேஷன் அப்படின் தான் இருக்குது ஆனால் இவங்க எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த்துக்கு தான் நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஆர்ட்ஸ் லிண்டன் லிண்டல் பீம் இதோட காம்பினேஷன்லாம் இதில் பார்க்க முடியுது இது வந்து டார்டர் இன்ஃப்ளூயன்ஸ் நம்மளுக்கு காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க பியூட்டியை விடைக்கும் ஸ்ட்ரென்த்துக்கு தான் மெயின் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்புறமா இது இதனால் இதை வந்து க்ரைசிஸ் பீரியட் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ க்ரைசிஸ் பீரியட் ஆஃப் ஆர்கிடெக்சர்னா துக்கிலக்கூடா டைனஸ்டி தான் தெரியணும் அதுக்கப்புறமா பார்க்கும்போது லோடி டைனஸ்டி இது வந்து இண்டிபெண்டான ஸ்டைல் வந்து எமர்ஜ் ஆயிருக்கு மோர் எலகண்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதோட ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது டபுள் டோம் யூஸ் பண்ணியிருக்காங்க வால்லாம் திக் வால்ஸாக தான் இருக்குது அப்புறமா எனாமிடு எனாமல்டு டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இது எதை காட்டுது அப்படின்னா பெர்ஷனோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததை காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க பால்கனிஸ் கியோக்ஸ் இதெல்லாமே வந்து ராஜஸ்தானி குஜராத்தி ஸ்டைலோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பில்டிங்ஸில் வந்து கார்டன்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்டோகனல் ஷேப்டு டோம்ஸ் இருக்குது இவங்க இதை ஆக்டோனல் ஷேப் டோம்ஸை இவங்க தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா லேட்டராக முகல்ஸ் தான் அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா சிகந்தர் லோடி ஆக்ரா சிட்டியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா இதே அவர் வந்து கேபிட்டலாகவே வச்சுருக்காரு ஆக்ராவே அவரோட கேபிட்டலாக வச்சிருக்காரு குதுமினார் இவரோட பீரியடில் தான் ரிப்பேர் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா ப்ரொவின்ஷியல் ஸ்டைல்னு பார்க்கும்போது லோக்கல் ட்ரெடிஷனோட இன்ஃப்ளூயன்ஸை இது காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க மெயின் ஸ்டைல் என்னெல்லாம் அப்படின்னா பெங்கால் குஜராத் காஷ்மீரி அப்படி நிறைய இடம் இருந்திருக்காங்க அப்புறமா பெங்கால் ஃபஸ்ட்டு பெங்கால் இதோட ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது பிளாக் மார்பிள் சிஸ்ட் அந்த ஸ்டோனை யூஸ் பண்ணி தான் இது கட்டப்பட்டிருக்கு பிரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப டெலிகேட்டான டெக்கரேஷன் தான் இதில் இருக்குது அப்படின்னு அதில் அதில் மெயினாக என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கான்வெக்ஸான ரூப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஹெவி ரெயின்ஃபால் டைம் வந்து இது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறமா இதோட மாசி பில்டிங்ஸ் தான் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க குஜராத் இதோட ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது டெம்பிள் ஆர்கிடெக்சரோட ட்ரெடிஷன் வந்து போய்ட்டு தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க லைன்ஸ்டோன் கார்விங் யூஸ் பண்ணியிருக்காங்க ஜோமெட்ரிக்கல் டிசைன்ஸ்லாம் இருந்திருக்கு அப்படின்னு ரிட்ஸ்லி டெக்கரேட்டட் பட்ரஸஸ் இது என்னென்னா வால் வால்க்கு அகைன்ஸ்டாக பிரிக் வச்சு கட்டியிருப்பாங்க ப்ரிக் பில்ட் அகைன்ஸ்டு வால் இது வந்து கூகுள் பண்ணி மேட்ச் பாருங்கள் அப்போ புரியும் அதுக்கப்புறமா மால்வா இதோட ஃபீச்சர்ஸ் என்ன பார்க்கும் போது துக்லக் ஸ்டைலோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் ரொம்ப மாசிவாக இருக்குது ஸ்லிம்மாக எலகண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டோம்ஸ் எல்லாமே ஒரு ஹை ட்ரைங் ட்ரம்ஸ்க்கு மேலே தான் கட்டியிருக்காங்க அப்படி அப்படின்னு சொல்றாங்க மாஸ்கில் வந்து மினார் எதுவும் மினரல்ஸ் எதுவுமே பார்க்க முடியலை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா ஓகிவல் ஆர்ச் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகிவல் ஆர்ச்சுன்னா ஒரு மாதிரி வளைஞ்சி கோவி மாதிரி இருக்கும் இதுவும் கூகுள் பண்ணி பாருங்க புரியும் அதுக்கப்புறமா ஃபைன் ஜல்லி இதெல்லாம் ஜல்லி ஒர்க்லாம் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா யூரோப்பியன் இஜிப்தியன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது பெர்ஷியன் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க காஷ்மீர்ன்னு பார்க்கும்போது இதில் உடன் ஆர்கிடெக்சர் இருக்குது ஹிந்து டெம்பிள்ஸை மாஸ்காட்டு கன்வெர்ட் பண்ணதாட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா புத்திஸ்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இதில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஃபியூ பில்டிங்ஸ் வந்து ஸ்டோன்னால் பண்ணப்பட்டிருக்கு சில டைம் வந்து பிரிக்கு மோட்டர்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்குவரான ஹால் இருக்குது பிரமிடலான ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சிகரம் வந்து கொஞ்சம் ஒடுங்கிருக்கு எக்ஸாம்பிளுக்கு கங்கா ஷா மாஸ்க் அப்படின்ட்டு எக்ஸாம்பிள் அந்த மாஸ்க்கு சொல்கிறாங்க அப்புறமா ஜவுன்பூர் இதில் வந்து ஆர்ச் அண்ட் பீம் காம்பினேஷன் ரெண்டுமே இருக்குது அதுக்கப்புறமா ஸ்குவரான மினார்ஸ் இதில் இருக்குது ரிசஸ்ட் ஆர்ச் தான் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மினரட்ஸ் இதில் பார்க்க முடியல இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு அட்டெல்லா மாஸ்க்கு எக்ஸாம்லாம் சொல்கிறாங்க ஆர்கேட் அண்ட் ட்ரெபியேட் சிஸ்டம் ரெண்டுமே வந்து இந்த சீலிங்க்கு சப்போர்ட் கொடுக்குறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்புறமா கந்தேசி ஆர் ஃபருக்கி இதோட ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இது வந்து குஜராத்தி ஸ்டைலை வந்து ரிசம்பிள் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா டெக்கான் இதில் வந்து ஹிந்து பெர்ஷியன் மால்வா ஸ்டைலோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது பல்புலஸ் ஸ்டோம் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க லோட்டஸ் நெக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸாம்பிளுக்கு கோல் கும்பஸ் இதை தான் இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க அப்புறமா மிலிட்ரி ஆர்கிடெக்சர் அப்படின்ட்டு இதை சொல்கிறாங்க துக்ளக்கோட ஸ்டைல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க திக் வால்ஸ் இருக்குது ஃப்ளாட்டான டோம் இருக்குது அப்புறமா ஸ்க்ரீன் சிஸ்டம் இதையும் வந்து கூகுள் பண்ணி இமேஜ் பாருங்கள் அப்போ புரியும் காம்பினேஷன் ஆஃப் மாஸ்க் அண்ட் கேட்வே அப்படின்ட்டு ரெண்டுமே இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து சார்மினார் மினார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா ட்ரபியட்டுக்கும் ஆர்ஸுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ட்டு லைட்டாக பார்த்துடலாம் என்ட்ரன்ஸ் வந்து லென்த்தல் ஆட்டு லென்த்தல் ஸ்டைலில் இருக்குது இது வந்து ட்ரபியட் ஸ்டைல் ஆர்ஸில் பார்க்கும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்குது இந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறமா ட்ரபியட்டில் டாப் வந்து ஷிகராக இருக்குது ஆனால் ஆர்ஸில் பார்க்கும்போது டோம் தான் இருக்குது மினரர்ஸ் வந்து மினர்ஸ் இதில் ஆப்ஸ்ன்ட் மினர்ஸ் இல்லை ஆனால் மினர்ஸ் இதில் ப்ரெசண்டாக ஆகிருக்கு ஆர்ட்ஸ் டெக்னிக்கில் மினர்ஸ் ப்ரெசன்ட் ஆகிருக்கு மெட்டீரியல்னு பார்க்கும்போது ட்ரபியேட்டில் ஸ்டோன் யூஸ் பண்ணி கட்டியிருப்பாங்க ஆர்ட்ஸில் பார்க்கும்போது பிரிக்கு நெக்ஸ்ட்டு முகல் பீரியடில் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாபர் இவர் வந்து இந்தியன் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சராக கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு பெர்ஷியாவிலேருந்து சினா சினானை இன்வைட் பண்ணி இந்தியன் முஸ்லி இந்தியன் மேசன்ஸ் எல்லாமே வந்து வேலைக்கு வைக்க வச்சிருக்கார் அப்புறமா நிறைய மாஸ்க்கு கட்டியிருக்காரு பானிபட் ரோஹில்கண்ட் ஆக்ரா அயோத்தியெல்லாம் நிறைய மாஸ்க்கு கட்டியிருக்காரு ஆனாலுமே ரொம்ப ஆர் ஆர்கிடெக்சரல் சிக்னிஃபிகன்ஸ் வந்து ரொம்ப இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்புறமா அயோத்தியாவில் இருக்கக்கூடிய பாப்ரி மாஸ்க் இது வந்து கான்ட்ரவர்ஷியலாக இருந்துகிட்ருக்கு ஆனால் இது வந்து நைன்டீன் நைன்டி சிக்ஸில் நைன்டீன் நைன்டி டூவில் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா ஹுமாயின் இவருக்கு வந்து பில்டிங் கட்டுறதுக்கான டைம் எதுவுமே இல்லை ஏன்னா அவர் வந்து ரொம்ப ட்ரபிள்டான ட்ரபிள்டு லைஃப்பில் வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரே ஒரு மாஸ்க்கு மட்டும் ரொம்ப இதாகிட்ருக்கு அது வந்து ஃபதக் ஃபதகாபாத் பஞ்சாபில் இருக்குது இது வந்து பெர்ஷியன் டைல்ஸில் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா ஜமாலி கமாலி மஸ்ஜித் இவரோட டைமில் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இது எங்கே இருக்குன்னா மெரோலியில் இருக்குது இது வந்து யாரோட டைமில் தொடங்கினது அப்படின்னா பாபரோட டைமில் தொடங்கினது இவரோட டைமில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்புறமா அக்பர்னு பார்க்கும்போது இவர் கிரேட் பில்டராக இருந்திருக்கார் அப்புறமா இவரோட ஆர்கிடெக்சர் எல்லாமே வந்து நேஷ்னலிஸ்டாக தான் இருந்திருக்கு கேரக்டரில் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா ராஜ்புட்டு அப்புறமா இருந்து அந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பாரோ பண்ணி இவங்க வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க பில்டிங் ஆக்டிவிட்டீஸ் எங்கெல்லாம் நடந்திருக்குன்னா ஆக்ரா ஃபதேக்பூர் சிக்ரி லாகூரில் இருக்குது அப்புறமா இவரோட டைமில் தான் ஹுமாயின் டோம்பு கட்டப்பட்டிருக்கு இதான் வந்து ஃபஸ்ட்டு ரியல் முகல் ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறாங்க கிரவுண்டில் வந்து பெர்ஷியன் டைல்ஸ் வந்து வச்சுருக்காங்க அப்புறமா ஒயிட் மார்பிள் இருக்குது ஸ்வெல்லிங் டபுள் டோம் இருக்குது ஹை நெக் வச்சு இரு ஹை நெக்கு டபுள் டோம் வித் ஹை நெக் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா ஃபஸ்ட்டு முகல் ஸ்கீம் ஆஃப் டோம் கார்டன்ஸ் வந்து இவரோட டைமில் தான் வந்திருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க அக்பரோட டைமில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ்னு பார்க்கும்போது ஸ்கொயர் பிளான் வித் ஃப்ளாட்டட் கார்னர்ஸ் ஆக்டனல் சென்ட்ரல் சாம்பர் இருக்குது டபுள் டோம் ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா தாஜ்மஹால் வந்து இன்ஸ்பைர்ட் பை திஸ் மானுமெண்ட் இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கர்சர் ஆஃப் தாஜ்மஹால் அப்படின்னு அதாவது தாஜ்மஹால் வர்றதுக்கே இதுதான் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்புறமா ஆக்ரா போர்ட்ன்னு பார்க்கும்போது இரகுலர் செம்யூ சர்க்கிளில் தான் இருக்குது என் அப்பியரன்ஸாக இருக்குது மாசி வால்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து குவாலியர் இருந்து தான் பாரோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜஹாங்கிரி மஹால் இது வந்து அக்பர் கட்டினது இதில் வந்து கொஞ்சம் அதுக்கப்புறமா மீதி இருக்கிறது எல்லாமே வந்து ஷாஜகான் பண்ணியிருப்பார் கொஞ்சம் அக்பர் பண்ணியிருப்பார் ரெஸ்ட் வந்து ஷாஜகான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மோஸ்ட் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட் வந்து ஷாஜகான் தான் பண்ணியிருக்காங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னா மோதி மஸ்டின் இது திவானிதாம் திவானி கார்ஸ் இதெல்லாம் ஷாஜகான் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா நிறைய மார்பிள்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெட் ஹேண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒயிட் மார்பிள் அப்புறமா பில்டிங் வந்து லிபரல் அவுட்லுக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ட்ரெபிஏ டார்கெட் சிஸ்டம் வந்து டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார்பங் ஸ்டைலில் தான் கட்டியிருக்காங்க ஹரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா ஃபாதக்பூர் சிக்ரின் பார்க்கும்போது இது வந்து ரெட் ஹேண்ட் ஸ்டோனில் பண்ணியிருக்காங்க பில்டிங்ஸ் எல்லாமே அபிஷியல் ரெசிடென்ஷியல் ரிலீஜியஸ் பர்பஸுக்காக இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க கேட்வேஸ் இருக்கு லேக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதோட நோட்டபிள் ஸ்ட்ரக்சர்னு பாக்கும்போது பஞ்ச்மஹால் இது வந்து பெங்கால் குஜராத்தோட இன்ஃப்ளூயன்ஸில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பெவிலியன்ஸ் எல்லாமே வந்து பிரெமிடல் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பில்லர்ஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க பெர்ஷியன்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பார்க்க முடியுது ஏன்னா வந்து ப்ளூ க்ளேஸ்டு டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேனால இதில் இருந்து பெர்ஷியனோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா புலான் தர்வாசா இது வந்து ஹாஃப் டோம் போர்ட்டல் இதில் பார்க்கும்போது கேட்டு ஸ்மால் கேட் வந்து பின்பக்கம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஈரானியன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது எதுக்காக அப்படின்னா டெக்கானில் வந்து இவரோட வெற்றி இவர் வெச்சி அடைஞ்சிருக்காரு அதை கமோரேட் பண்ணுறதுக்காக இது கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா தோம்பாஃப் ஷேக் ஷா ஷேக் சலீன் சிஸ்டி இது வந்து ஒயிட் மார்பலில் கட்டப்பட்டிருக்கு ஜல்லி ஒர்க் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மரியம் பேலஸ் பெர்சியன் ஸ்டைலில் இருக்குது ஜோதாபாய் பேலஸ் பீர்பால் பேலஸ் எல்லாமே வந்து ஜெயின் அண்ட் குஜராத்தி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க திவானி காஸ் இதில் வந்து சென்ட்ரல் பில்லர் வித் பால்கனி சாரி பிரிட்ஜ் வச்சு கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க பில்லர் வச்சு பில்லர் வச்சு பிரிட்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா ஜஹாங்கீர்னு பார்க்கும்போது அக்பரோட மௌசோலியம் எங்கே கட்டியிருக்காரு அப்படின்னா சிகந்தராலாம் கட்டியிருக்காரு இது வந்து மாசிவ் டெரஸ் இருக்குது அதனால் இது ரொம்ப ஃபேமஸ் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா மூணு ஸ்டோரியில இருக்குது கியூஸ்க்கு இருக்குது அப்படின்னு கியூஸ்லாம் ஒன்று இல்லையே ஸ்மால் ஓப்பன் ஃப்ரண்டட் ஹட் அப்படின்னு சொல்கிறாங்க பெவிலியன்ஸ் இருக்குது அப்படின்னு அப்புறமா ரெட் சாண்ட்ஸ்டோனில் பண்ணியிருக்காங்க டாப் மோஸ்ட் ஸ்டோரி ஸ்டோரின்னு பார்க்கும்போது மார்பிளில் கட்டியிருக்காங்க எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க மெயின் என்ட்ரன்ஸில் வந்து ரெண்டு மினால்ஸ் இருக்குது அது கார்னர்ஸில் ஃபியூஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க முகல் டைம்ல முகல் மான்மெண்ட்ஸில் இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்படி பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்புறமா பியூட்ரடுரா இதில் வந்து நிறைய கலர் மார்பிள்ஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன் அது ஆல்ரெடி பார்த்துருக்கோம் மோதி மஸ்ஜித் எங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னா லாகூரில் பண்ணியிருக்காங்க அவரோட ஓன் டோம்பை அவரே பண்ணியிருக்காரு லாகூரில் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க இவர் தான் ஒன்லி ரூலர் டு டூ லைக் திஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா ஷாஜகான்னு பார்க்கும்போது ஸ்ட்ரக்சரில் வந்து அக்பரோட ஸ்ட்ரக்சரை கம்பேர் பண்ணும்போது இது வந்து இன்ஃபீரியராக தான் இருக்குது ஆடம்பரத்தில் இன்ஃபீரியராக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா ரிச் அண்ட் ஸ்கில்ஃபுல் டெக்கரேஷன் வந்து ரொம்ப லேவிஷாக டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஷாஜகான் ஆல்ரெடி பார்த்து இவர் வந்து ஜுவல்லரியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனவர் அதனால் ஜுவல்லரி வந்து ரொம்ப பிக்கர் ஸ்கெயிலில் அந்த ஜுவல்லரி ஒர்க் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க மெயின் கேரக்டரிஸ்டிக்கே வந்து ஃபிமனைன் பியூட்டி தான் இதுதான் இதோட மெயின் தீமே அப்படின்னு சொல்கிறாங்க மாஸ்க் பில்டிங்கை வந்து இவரோட டைமில் தான் கிளைமேக்ஸ் வந்து ரீச் பண்ணிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் என்னென்னா மோதி மஸ்ஜித் இது வந்து மார்பிளில் பண்ணப்பட்டிருக்கு அப்புறமா ஜாமா மஸ்ஜித் இது ரெட் சாண்ட்ஸ்டோனில் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டுக்குமே வந்து டிசைன் பண்ணது யாருன்னா உஸ்தத் கலில் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா ஆக்ரா ஃபோர்ட்டு ஒயிட் மார்பிளில் பண்ணியிருக்காங்க மோதி மஸ்ஜித்லேயே தான் இருக்குது அதுக்கப்புறமா ரெட் ஃபோர்ட்டுன்னு பார்க்கும்போது இது இரகுலர் ஆக்டோனல் பிளேனாகிட்ட இருக்குது ரெண்டு கேட்வே இருக்குது ஒன்று லாகூர் இன்னொன்று டெல்கி கேட் அப்படின்னு ஃபேமஸ் பார்க்கும்போது மோதி மஹால் ஹிரா மஹால் அப்படின்னு சொல்றாங்க திவான்ஸ் என்ன மீனிங்னா பேரடைஸ் ஆன் எர்து மீனிங் அப்புறமா ஒரு ரங் மஹால் இருக்கு இது வந்து மார்பிளில் டெக்கரேட் பண்ணிருக்காங்க அப்புறமா குரானில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எல்லாம் கோட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க மொசைக் ஆர்னமெண்டேஷனில் தான் வாஸ்ட் டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஷாஜகானோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் வந்து ஃபேமஸ் வந்து தாஜ்மஹால் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் இதோட ஆர்கிடெக்ச் யார் அப்படின்னா உஷ்ட தீஸ் தான் டொண்ட்டி டூ இயர்ஸ் ஆகிருக்கு இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் முடிகிறதுக்கு அதுக்கப்புறமா இது எந்த லைனில் ஹுமாயூன் டோம் லைனில் தான் இது கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா ஆக்டோகனல் வால்ஸ் இருக்குது டோமை சப்போர்ட் பண்ணி இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மார்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க பியூட்ரடோரா டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்க சிமெட்ரிக்கலான கார்டன் டோம் இருக்குது டபுள் டோம் இருக்குது அவுட்லைனில் வந்து பல்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோர் ஒயிட் மார்பிள் மினரட்ஸ் இருக்குது நாலு ஸ்டோரி இருக்குது ஆக்டோனல் ஹியர்ஸ்க்கு இருக்குது கார்னரில் தான் ஹியூஸ்க்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கார்டன்ஸ் பிளாட்ஃபார்ம் டோம் எல்லாமே வந்து கம்பைன் ஆகி ஒரு காம்போசைட்டான ஒரு ஸ்ட்ரக்சரை தருது அப்படின்னு சொல்கிறாங்க வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கும்போது மோதி மஸ்ஜித் சலீமர் பாகு இது எல்லாமே வந்து லாகூரில் இருக்குது ஜாமா மஸ்ஜித் இது வந்து சாஜகனாபாதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா பீகாக் த்ரோனை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காரு யாரோட ஹெல்ப்ல அப்படின்னா பெப்துல் கானோட ஹெல்ப்ல அப்படின்ட்டு அமீர் குஷ்ரோ அவரோட கப்ளெட்டில் எழுதி வச்சிருக்கார் அப்புறமா அவுரங்கசீப்னு பார்க்கும்போது இவர் வந்து எக்கானமி மைண்டடாக இருந்ததுனால பில்டிங்கில் வந்து ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுக்கல என்னால் கொஞ்சம் பில்டிங்ஸ் தான் இதில் வந்து இவரோட டைமில் கட்டப்பட்டிருக்கு பிபிகா மக்பாரா இது வந்து தாஜ்மஹாலோட இன்விடேஷன் தாஜ்மஹாலாக காப்பி பண்ணி கட்டப்பட்டிருக்கிற மாதிரி இருக்குது அவுரங்காபாதில் இருக்குது அப்புறமா பத்சாகி சாகி இது எங்கே இருக்குன்னா லாகூரில் இருக்குது மோதி மஸ்ஜித் இது வந்து லால் குயிலா டெல்லியில் இருக்குது அப்படின்னு ஃபீச்சர்ஸ் ஆஃப் முகல் ஆர்கிடெக்சர் பார்க்கும்போது ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குது பயோலேட்ரல் சிமெட்ரியாக இருக்குது ரெட் சாண்ட் ஸ்டோன் ஒயிட் மார்பிள் யூ இன்லை பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா லேட்ராக தான் பியூர் ஒயிட் மார்பிள் வந்து வச்சு சர்ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஜியோமெட்ரிக் ஆர்மெண்டாரு இருமெண்டியாக இருக்குது அப்புறமா டபுள் டோம்ஸு டோம்ஸ் எல்லாம் வந்து ஸ்லைட்லி பாயிண்டடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சுற்றி வந்து கார்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க வால்ஸ்லாம் வால்ஸ்லாம் வந்து ரஃப் ரப்பிள் ஸ்டோன் யூஸ் பண்ணி தான் கட்டியிருக்காங்க டோம்ஸ் அண்ட் ஆர்ச்சஸ்லாம் பேக்டு பிரிக்ஸ்னால கட்டப்பட்டிருக்கு கார்டன்ஸ் பார்த்தோன்னா ரிலாக்ஸேஷனுக்காக கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க பில்டிங்ஸில் வந்து செராமிக் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க பியூட்ரடோரா இன்லைலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு காவ்டான ஸ்டோன் ஒர்க் இருக்குது ஜல்லி ஒர்க்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பெர்ஷியன் ஹிந்து இன்ஃப்ளூயன்ஸை வந்து இந்த பில்டிங்ஸ்லாம் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க இதோட இண்டோ இஸ்லாமிக் கல்ச்சர் அண்ட் ஆர்கிடெக்சர் முடிஞ்சுது நெக்ஸ்ட் வீடியோவில் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ராஷ்டிரகுப்தா டு இண்டியன் ஆர்ட் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பார்க்கலாம் நன்றி